एकीकांत स्मरणम् श्री सद्गुरु स्वामिनः श्यामाकाचन चंद्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीमा शून्य कवित्ववर्ष जननी या कापि कादंबिनी मारारति मनो विमोहन विधौ काचित्तम कंदली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम् बुद्धिर्बलम् यशो धैर्यम् निर्भयत्वमरोगता अजाड्यम् वाग्पटुत्वम् च हनुमत्स्मरणात् भवेत्। சுந்தரகாண்ட ஆரம்பம் சர்வசித்திகரம் ரிணம் சர்வகாரிய சித்திய கொடுக்கக்கூடிய காண்டம் எத்யத் சங்கல்பிதம் சித்தே சுகரம் வாபி துஷ்கரம் மனதிலே என்னென்ன சங்கல்பம் பண்றோமோ அது சுலபமா நடக்கக்கூடியதோ சிரமப்பட்டு நடக்கக்கூடியதோ எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய காண்டம் இது சர்வசித்திகரமான காண்டம். தத்தோ ராவணநீதாயாஹ சீதாயாஹ சத்ருகர்ஷணஹ யேஷ பதமன்வேஷ்டும் சரணாசரிதே பதி துஷ்கரம் நிஷ்ப்ரதித்வந்த்வம் சிகீர்ஷன் கர்மவாகரஹ சமுதக்ரசிரோக்ரீவஹ ராவணனாலே அபகரிக்கப்பட்ட தேவியை தேடுவதற்காக ஆகாச மார்க்கமாய் செல்ல ஹனுமார் யத்னம் பண்ணி வானர சைன்யத்தினுடைய மத்தியில பெரிய ரிஷபம் போல கால போல நின்னாளாம். புறப்படும் பொழுது தேவதானுகிரகம் வேண்டும், அதற்காக நமஸ்காரம் பண்றாள். முதல்ல தன் குருவான சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றாள். சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யஞ்சலிம் கிருத்வா சகாரகமனே மதிம். சூரியனுக்கு நமஸ்காரம், திரிலோகாதிபதியான மகேந்திரனுக்கு நமஸ்காரம், பிதாவான வாயுக்கு நமஸ்காரம், எல்லா லோகத்துக்கும் அதிபதியான பிரம்மதேவனுக்கு நமஸ்காரம். பொதுவா பூதங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஹனுமார் பரப்படுறாள். பரப்படுற போது பிராணாயாம பலத்தினாலே போகணும்னு நிறைய காத்த உள்ள தேக்கின்றாள். ஆகாசத்துல பரப்பிட்டாள், வாலே சுடுக்கினாள், பார்த்தா என்னமா இருந்ததுன்னாள். ததிருஷே கருடேனேவ ஹ்ரியமாணோ அஹ கருடன் மூக்குனால ஒரு பெரிய பாம்பை குத்தி சுழற்றுவது போல் தோணித்துதான் அப்படி பரப்பிட்டாள்ங்கிறாள். கருடசகுணத்தை சொல்லணும்னு வால்மீகி கண்ணம் அதற்காக சொன்னாள். ஆகாசத்துல போய் கீழே பார்த்தா கோட்டி கோடி வானரங்கள் கண்ணுல ஜலம் ததும்பி நிற்கிறதாம். ஒரு பெரிய வீரனை சத்ரு தேசத்துக்கு தூது அனுப்புறோமே சௌக்கியமா வரணுமேன்னு அவர்களை பார்த்து சொன்னாளாம். ராமபாணம் போவது போல் நான் இங்கிருந்து போறேன், அங்கு தேவியை காணாது போனால் தேவலோகம் போய் பார்க்கிறேன், அங்கேயும் இல்லைன்னா மறுபடியும் லங்கை வந்து லங்கையே பேத்துக்கிட்டு வரேன், அல்லது ராவணன் கட்டி கொண்டு வந்து இந்த கரையில தள்ளுறேன், தேவியை தேடி எப்படியாவது சர்வதா கிருதகாரியோகம் காரிய சித்தியோட வரேன்னு சொல்லிவிட்டு ஆகாச மார்க்கமா புறப்பட்டு போனாள். போறபோது மைனாகம்னு ஒரு பர்வதம் ஹனுமாருக்கு உதவி பண்ண வந்தது, அதை கையால தொட்டு அஞ்சலி பண்ணிவிட்டு புறப்பட்டு போனாள். சுரசைன்னு சொல்லி நாகமாதா அவளை நமஸ்காரம் பண்ணி அவளிடத்திலிருந்து பரமஜெயத்தை தான் அடைஞ்சு சாயாகிராகின்னு சிம்மிகேங்கிற ஒரு ராட்சசியை வதம் பண்ணிவிட்டு ஹனுமார் லங்கையில போய் இறங்கினாள். அக்கறைக்கு போனாள். பிரதோஷ காலத்துல லங்கினியை ஜெயிச்சு வடதுகால லங்கா நகரத்துல முதல்ல வச்சாளாம். எந்த வீடு நன்னா இருக்கணும்னு நினைச்சுன்னு போறோமோ அந்த ஆத்துல வலதுகால வைக்கணுமாம், லங்கை அழியணும்னு. சக்ரேதபாதம் சௌயஞ்ச சத்ரூணாம் சதுமூர்த்தனி அத்வாரேண மஹாபாஹு பிரகாரமபிபுப்ருவே. வழியில்லா வழியாய் மதல்லேறி
உள்ள போய் பார்த்தாளாம். ஹனுமார் லங்கா அழியணும்னு இப்படி எல்லாம் பண்ணாளாம். ஒரு ஒரு கிரகமா போய் தேடினாள். ராவணனுடைய கிரகம் போய் பார்த்தாள். ஆச்சரியமான கிரகம். அந்த புஷ்பக விமானத்தை பார்த்தாள். ராவணனுடைய கிரகத்தை பார்த்தார். பார்த்து விட்டு என்ன சொர்க்கமா இது, அல்லது தேவர்கள் வசிக்கும் இடமா, அல்லது இந்திரனுடைய பட்டணமா, குபேரனுடைய ஐஸ்வர்யம், இந்திரனுடைய ஐஸ்வர்யம், யமனுடைய ஐஸ்வர்யம், வருணனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் இங்க இருக்காம். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். ராவணனுடைய சயனாகாரத்தை போய் பார்த்தாள். ராவணன் ஒரு தலையுடன் ரெண்டு கையோட காமரூபி, எப்படி எப்படி ஆகணுமோ அது மாதிரி எல்லாம் ரூபம் எடுத்துப்பன். படுக்கையில படுத்திருக்கான். ரெண்டு கைகள்லயும் சந்திரன் பூசிருக்கு, விரல்கள் எல்லாம் மோதிரம் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஹனுமார் என்ன நினைச்சான்னார். மந்தரஸ்யாந்தரே சுப்தம் மகாஹீருஷித விவாம். மந்தரமலையனுடைய நடுவுல ரெண்டு அஞ்சுகல பாம்பு கோபம் கொண்டு படுத்துருக்கா போல ரெண்டு கைகளையும் பார்த்தா இருக்கான். அவன் படுத்துருக்கிற அழக பார்த்துட்டு என்ன போகம், என்ன சயனம். மாஷராசி பிரதீகாசம் நிஸ்வசந்தம் புஜங்கவதி. உளுந்து மூட்டைய கொட்டிருக்கா போல இருக்கான். கருத்த சரீரம், பெருமுச்சூற்றுன்னு தூங்குறானாம். கங்க மடுவுல ஆனந்தமா தூங்குற யானை மாதிரி இருக்கான்கிறாள். மந்தரஸ்யாந்த கங்கே மகதி தோயாந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம். கங்கா மடுவுல தூங்கும் யானை போல இருக்கான்கிறாள். யானை தூங்கித்தது ஏன்னா ஜலத்துல அதை கலப்பவே முடியாது. அவ்வளவு ஆனந்தமா தூங்குறானாம். தர்மம் நல்ல சிவாராதனம், பகவான் உபாசிச்சவன், ஒரு கவலை இல்லை. அப்படி தூங்குறான். அவனுடைய பக்கத்திலே மந்தோதரி பிரிய பத்னி சயனம் பண்ணிட்டு இருக்காள் திவ்ய ரூபத்துடன். அவளை பார்த்துவிட்டு ஹனுமார் சீதையை நினைச்சாளாம். என்ன காரணம் நாள். கௌரி கனகவன்னாங்கி இஷ்டாமந்தபுரேஸ்வரி கபிர் மந்தோதரீம் தத்ர சயானாம் சாரு ரூபிணி. சொர்ணமான வர்ணம்ங்கிறாள் மந்தோதரியே. அது மட்டுமில்ல, கனகவர்ணாங்கி கலர் கொடுத்த மெருகு கொடுத்த தங்கம் போல இருக்கு சரீரம்ங்கிறாள். பர்த்தாவுக்கு ரொம்ப அன்பு கடம்னு தெரியுதுதான் அவளை பார்க்கிற போதே. அந்த புறத்தில் உள்ள ஸ்திரீகளுக்கெல்லாம் தலைவின்னு தெரியுதுதான் அவளை பார்த்துவிட்டு ஹனுமார். அந்த அவளுடைய அழகான ரூபத்தையும் அவள் படுத்துட்டு இருக்கிற முறையும் பார்த்துவிட்டு தர்க்கயாமாசசீதேதி ரூபயௌவனசம்பதாம். சீதேன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாளாம். அந்த அழகையும் அந்த யுவனத்தையும் பார்த்து உடனே என்ன பண்ணினான்னார். குரங்குகளுக்கு சந்தோஷம் வந்தா என்னென்ன காரியம் பண்ணுவாளோ அதெல்லாம் பண்ணிவிட்டாளாம். ஹனுமார் பொதுவா யோசனை பண்ணித்தான் உன்னை உன்னை தீர்மானம் பண்ற வழக்கம். இங்க யோசனை பண்ணாம கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டாள் தேவியை பார்க்கணுங்கிற வேகத்தினாலே. அப்புறம் பிறகு யோசிச்சார் தீர்மானம் பண்ணது சரியான்னு, அது தப்புன்னு சொல்ல போறார். என்ன சந்தோஷப்பட்டார். சொட்டு கொடுத்துண்டாளாம், வாழ முகர்ந்து பார்த்தாளாம், சித்த சந்தோஷப்பட்டாளாம், சித்த சிரிச்சாராம், சித்த நடந்தாராம், சித்த கானம் பண்ணாராம். குரங்குகளுடைய குணத்தை சந்தோஷப்படுற காலத்துல செய்யற காரியத்தை நடத்தி காட்டினாளாம். உடனே யோசிச்சார் சீதேனு தீர்மானம் பண்ணுவோமே, இது சரியான்னு யோசிச்சார். பார்த்துவிட்டு இது சரியல்லாம். அவதூயச்சதாம் சிந்தாம் சீதாம் பிரதி மகாகபிஹி நராமேண வியுக்தா சா ஸ்வப்து பர்ஹதி பாமினி ந போக்தும் நாப்யலங்கர்த்தும் ந பானமுபசேவிதும் நான்யம் நரமுபஸ்தாதும் சுராணாமபிஜே.
ஈஸ்வரம் நஹி ராம சமஹ கஷ்சித் வித்யதே த்ரிதசேஷ்வபி அந்யேயமிதி நிஷ்சித்ய பானபூமௌ ச சரஸஹ. சீதையா இருந்தால் இப்படி பரபுருஷனுடைய பக்கத்துல வந்து தூங்குவளா, இப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருப்பளா, திவ்ய போஜனம் பண்ணி இப்படி ஆனந்தமா இருப்பளா, ராமனுக்கீடான புருஷன்தான் உலகத்துல உண்டா, ராமனுக்கீடான ஒரு புருஷன் தேவலோகத்துல கூட கிடையாது, யாரோ இவள் ராவணனுடைய சொந்த பத்னியாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி ஆபான சாலையெல்லாம் போய் தேடினாள், அங்கெல்லாம் போய் பார்த்துவிட்டு தேவிய உரத்திலும் கிடைக்காமல் பிராகாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு நாம் ஏதோ தப்பு பண்ணிவிட்டோம், அதனாலதான் நமக்கு ராத்திரி காலத்திலே தேவிய பல இடங்களில் போய் தேடியும் கிடைக்கலன்னு ஹனுமார் நல்ல சந்திரோதயமாயிருக்கு, ஹனுமாருக்கு உதவி பண்ணுவது போல் சந்திரோதயமாயிருக்கு, முதல்ல உட்கார்ந்துட்டு கவலைப்பட்டாளாம், என்ன காரணம் யோசிச்சாள், காரணம் புரிஞ்சுது. சமூத்தமிவ்வாந்திரிய உததிஷ்டம் மகாதேஜ ஹனுமான் மாருதாத்மஜ. காரணம் புரிந்துதான், என்ன காரணம் நாள் அடுத்த ஸ்லோகம் சொல்றதுலேருந்து புரியுது. அந்த காரணம் எந்த தெய்வம் அனுப்பிச்சு நாம் பரட்டோமோ, எந்த தெய்வத்தை தேடுவதற்காக வந்தோமோ, அந்த ரெண்டு தெய்வத்தைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணாமே சூரியன் இந்திரன் வாயு பிரம்மா பொதுவா ஒரு நமஸ்காரம் இப்படி பண்ணினோமே என்று நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேப்யாத் நமோஸ்து சந்திராக்ர மருத்கணேப்யாத் என்று ஸ்ரீ ராமனுக்கு நமஸ்காரம், லட்சுமணனுக்கு நமஸ்காரம், ஜெகன்மாதாவான தேவிக்கு நமஸ்காரம், பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி சித்தி சம்விதாஸ்யந்தி தேவர்களும் மகர்ஷிகளும் எனக்கு காரிய சித்தியை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு தேடாத இடம் அசோகவனம் ஒண்ணுதான் பாக்கி. ராத்திரி காலத்துல அசோகவனத்துக்கு போய் சிம்சுபா விரட்சத்தினுடைய நுண்ணீலம் அரஞ்சின்று இருந்து பார்த்தாள் நாலு பக்கத்தையும், ஒரு பெரிய மலையிலேருந்து அருவி கொட்டி இதற்க பெரிய சரஸு, இதை பார்த்துவிட்டு ஹனுமார் சொன்னார், சீதை இங்கே இருக்கும் பட்சத்திலே கட்டாயம் சந்தியா காலத்துல முகத்தையாவது அலம்பிண்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபிக்க இங்க வருவள், இந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம்னு தீர்மானம் பண்ணினாளா. சந்தியா காலமலாஷ்யாம த்ருவமேஷ்யதி ஜானகி. சந்தியா காலத்துல வருவள் அவசியம்னு தீர்மானம் பண்ணினாள். அவர் தீர்மானம் பண்ணின பிரகாரம் தேவி அங்கிருந்து வராளாம். வர வைகோத்தை வால்மீகி வர்ணிக்கிறாள். ததோ மலின சம்வீதாம் ராட்சசீபிஸ் சமாவ்ருதாம் உபவாச க்ருஷாம் தீனாம் நிஷ்வசந்தீம் புனஃப் புனஃ ததர்ஷ சுக்லபட்சாதௌ சந்திரரேகாமி வாமலாம் மந்தம் பிரக்யாயமானேன ரூபேண ருஜிரப்ரபாம் பினத்தாம் பூமஜாலேன சிகாமி வவிபாவசோஹோ பீதேனைகேன சம்பீதாம் கிருஷ்ணேனோத்தமவாசா சபங்காமனலங்காராம் விபத்மாமிவ பத்மினீம். தேவி அங்கிருந்து வராளாம் மலினமான வஸ்திரமாம், ராட்சசிகள் சித்தி வராளாம் கண்ணுல ஜலமாம், வாக்குல ராமநாமாவாம், வளர்புற சந்திரன் ஆதியில இருப்பது போல் தேவி எப்படி காண்றாளாம், தாமரை இல்லாத ஓடை போல தேவி இருக்காளாம், புகை படிஞ்ச அக்னி ஜுவால போலே தேவியை கண்டாளாம், ஒரே வஸ்திரம் பட்டு வஸ்திரம் 10 மாதத்திற்கு முன்பு கட்டின வஸ்திரத்துடன் தேவி வந்தத்தை பார்த்து ஹனுமார் ஆஹாஹா இவள்தான் ராமபத்னி என்று அடையாளங்கள்னாலேயும் சுவாமி தேவியினுடைய ரூபம் வயசு
இதெல்லாம் சொல்லியிருக்காள். அதிலிருந்தும் தீர்மானம் பண்ணி சீதேன்னு தீர்மானம் பண்ணினாள். அப்ப நினைச்சாளாம் ஹனுமான், கிஷ்கிந்தையில ராமனை பார்த்த காலத்துல சுவாமி ரொம்ப காமியா இருக்காளே, ஒரு ஸ்திரீக்காக இப்படி கண்ணால ஜலம் விட்டு அழறாளேன்னு நினைச்சாளாம். இந்த தேவியை பார்த்த பிறகு சுவாமி ராமன் காமி அல்ல, ரொம்ப கல்நெஞ்சுக்காரன், இப்படிப்பட்ட பத்னியை விட்டு பிரிஞ்சு என்னமா உயிரோட இருக்கான்னு ஆளாம். துஷ்காரம் கிருதவான் ராம ஹீனோயதனய பிரபு தாரயத்யாத்மனோ தேஹம் நசோகேனாவசீததி. என்னமா சோகத்தால தேகத்தை தியாகம் பண்ணாமல் இருக்காள், இது ஆச்சரியம் நாளாம். உடனே தேவிய பத்தி பல பிரகாரமா புலம்பினாள். ஆஹாஹா, தேவி இங்கு வந்து இப்படி கண்ணு கண்ணீர்மா நிற்கிறாளே. மான்யா குரு விநீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா யதி சீதா பிதுக்கார்த்தா லட்சுமணன் பூஜை பண்ணின தெய்வம் சீதே, அளவு கடந்த பிரியம் ராமனுக்கு தேவி நடத்தல, அப்படிப்பட்ட தேவிக்கு கூட ஒரு கஷ்டம் வந்தது. ஆனா காலத்தை ஒருவரும் உலகத்துல வெல்லவே முடியாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு, அப்ப என்ன சொன்னாலும் என் பிரபுவே, இம் சீதையும் சேர்த்து நான் பார்க்கலையே, தனிச்சு பார்க்கிறேனேன்னாள். இப்பத்தான் சேர்த்து பார்த்து விடுவேன் மனதனால சுவாமியை பக்கத்துல வந்து உட்காத்தி வச்ச தேவியனுடைய பக்கத்துல. ராகவோர் ஹதிவை தேகீம் தஞ்சேயமசிதே க்ஷணா. ராமனுக்கு தகுந்த பத்னி சீதே, சீதைக்கு தகுந்த பர்த்தா ராமன்னு இப்படி ஜோடி சேர்த்து பார்த்து சந்தோஷப்பட்டாளாம். சந்தோஷப்பட்டுவிட்டு ராகவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினாள், லட்சுமணனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினாள், தேவிக்கும் நமஸ்கரிச்சுவிட்டு சீதையை பார்த்த சந்தோஷத்திலே ஹனுமான் சம்ருதோ பவத்து மரத்தில் அப்படியே மறைஞ்சிட்டு இருந்தாள். இந்த சமயத்தில் ராவணன் ராத்திரி காலத்தில் விடியற்காலம் தூக்கம் வராமல் அங்கிருந்து 100 ஸ்திரீகள் தீவெட்டி பிடிச்சுன்னு வராள். சீதை இருக்கும் அசோகவனத்துக்கு வரான். ஸ்திரீகளுடைய கால் கொலுசு சப்தம் கேட்டு பார்க்கிறார் ஹனுமார். ஸ்திரீ சம்ருதனாய் ராவணனை பார்த்தாள். என்ன பண்றான் பார்ப்போம்னு நினைச்சாள். தேவியினுடைய பக்கத்தில் வந்தான் ராவணன். தேவி தன்னுடைய தொடையினால மார்பை வயத்தை மறைச்சென்று கைகள் நாளை மார்பை மூடிக்கின்றாள். ராவணன் கிட்ட வந்து கெஞ்சினான், என்ன கண்டதே, இப்படி நீ அவயவங்களை மறைச்சு கொள்றையே, உன்னை பத்னியா பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ எனக்கு பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து வேண்டினான். உடனே தேவி ஒரு துரும்பு எடுத்து நடுப்புற போட்டுவிட்டு ராவணனை பார்த்து, நீ வர்த்தய மனசே, என்கிட்ட திருப்பு, உன் சொந்த ஜனத்து நடத்துல மனசவை, உன் சொந்த பத்னி நடத்துல மனசவை. நாள் மனஹா மனஹான்னு ரெண்டு முறை இருக்கு இந்த பாதி ஸ்லோகத்துக்குள்ளே. ஒரு மனஹாங்கிறதுக்கு மனஹாங்கிறத திருப்பு நாள், மனஹாங்கிறத திருப்பினா நமஹான்னு ஆயிடும். நமஸ்காரம் பண்ண வேண்டிய தெய்வம் தானான், என்னிடத்துல மனசை திருப்பி வைக்கணும், உன் சொந்த பத்னியை நடத்துல மனசை அப்படியே வைக்கணும். நாள் பக்கத்துல கிட்ட வந்தான். சாதுக்கள் இல்லாத பாழ்த்த ஊரா இந்த லங்கைன்னு கத்தினாளாம். இஹசந்தோனவாசந்தி சதோவானானுவர்த்தசே ததாஹி விபரீதாதே புத்திராசாரவர்ஜிதா. சாதுக்கள் இல்லாத பாழ்த்த ஊரான்னு கத்தினாள். பிறகு ஒரு ஊர் அப்படி சொல்லலாமா? சந்தின்னாள், சாதுக்கன் இருக்கத்தான் இருக்காள், நீ அனுவர்த்திக்கலாள் ராவணனே. உன் புத்தியை பார்த்தாலே சாது சங்கம் இல்லேன்னு தெரியுது, ஆச்சாரம் இல்லாத புத்தின்னு தெரியுது, சம்ஸ்காரத்தை அடையாத புத்தி என்று சொல்லி உடனே தேவி ராவணனை பார்த்து, தாயாகினாலே என் பேச்ச கேளு ராவணா, என் பிரபுவை ஸ்நேகிதனா பண்ணிக்கோங்கிறாள். சரணாகதி பண்ணுனா துஷ்டன், அது மனசுல கூட வராது, வாக்குல காதல கூட வாங்கிக்க மாட்டான். அதற்காக மித்ரமௌபைகம் கர்த்தும் ராமஹாஸ்தானம் பரிப்சதா வதஞ்சானிச்சதா கோரம் த்வயாசௌ புருஷர்ஷபஹ. லங்கை அழியாம பாத்துக்கணும்னு உனக்கு அண்ணம் இருந்தால், கோரமான வசம் உனக்கு வேண்டாம்னு அண்ணம் இருந்தால், என் பிரபுவை ஸ்நேகிதனா பண்ணிக்கோனாலாம்.
கோரமா உன்னை வதம் பண்ணுவன்னாள். என்ன அர்த்தம்? உன்னை முதல்ல கொல்ல மாட்டாள், உன்னை சேர்ந்த பந்துக்களை கொன்னு கடைசியில அத்தனை பேருக்கும் அழுத பிறகு உன்னை வதம் பண்ணுவாள் சொன்னாளாம். அதையும் தவிர்த்து என் பிரபு தர்மஜன் உனக்கும் தெரியும். ராவணா, என் பிரபு தர்மஜன்னும் சரணாகத வத்சலன்னும் உனக்கு தெரியும். என் பிரபுவோட உனக்கு ஸ்நேகம் ஏற்படட்டும், தப்பு பண்ணிவிட்டோமே நினைக்காதே, நீ போய் மன்னிப்பு கேளு, உனக்காக நானும் சிபாரிசு பண்றேன்னாலாம். தாயோல்யோ பிரசாதயஸ்வத்வஞ்சைனம் சரணாகதவத்சலம் மாஞ்சாஸ்மை பிரஜதோ பூத்வா நிர்யாதைதுமர்ஹசி சொன்னாள். இதை கேட்ட ராவணன் பரம கோபத்தை அடைஞ்சான். தேவி இப்ப பதில் சொன்னாளாம், உன்னை இப்பவே ஒரு படி சாம்பலா பண்ணிவிடுவேன், ரெண்டு காரணத்தினால பொறுக்கிறேன். என் பிரபுத்த நான் உத்தரவு கேட்கல, உன்னை வதம் பண்ணட்டமான்னு. அதையும் தவிர்த்து என் பாதிவிரத்திய தபஸ ஒரு பத்து தலை பூச்சியான உனக்காக செலவழிப்பானே, என் ராமபானம் சீரிக்கின்றிருக்கு, அது செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்வானேன்னு பாக்கிறேன்னாளாம். அசந்தேஷ தபச சொன்னாள். உடனே தான்யமாலினின்னு ராவணனுடைய பத்னி, நாதா நீங்கள் நம்ம அரமனையில வந்து சர்வ சுகத்தையும் அனுபவிக்கலாம் வாருங்கள்னு கூப்பிட்டாள். அப்போ அங்க இருந்த காவலுக்கு இருந்த விரூபிகளான ராட்சசிகளை பார்த்து, ராவணன் ரெண்டு மாதத்திற்குள்ள சீதையை என் படுக்க ஏறும்படியா நீங்கள் பண்ணணும், அப்படி அவ ஏறலைன்னா காலையில ஆகாரத்துக்கு ஊகாயாக அவளை நறுக்கி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தணும், தொட்டுக்க போறேன்னு சொல்லிவிட்டான். இப்படி உத்தரவு போட்டுட்டு மறந்து போயிட்டான். ராட்சசிகள்லாம் அங்க காவல் இருக்கான். அந்த ராட்சசிகளை பத்தி வால்மீகி ஒரு சர்க்கம் சொன்னாள், அத காதல கட்டா மகாபாபங்கள்லாம் போயிடுமாம். ஏகாட்சி மேக கண்ணாஞ்ச கர்ண பிராவரண ததா அகர்ணாம் சங்கு கர்ணாஞ்ச மஸ்தகோச்வாசனாசிகாம். ஒரு ராட்சசிக்கு ஒரு கண் தான் இருக்கான், இன்னொரு ராட்சசிக்கு ஒரு காது தான் இருக்கான், இன்னொரு ராட்சசிக்கு காது இருக்கான் தொலை இல்லையா, இன்னொரு ராட்சசிக்கு காதே இல்லையா, இன்னொரு ராட்சசிக்கு டெலிபோன் கட்ட மாதிரி எப்படி முளையடிச்சா போல இருக்கான் காது, இன்னொரு ராட்சசிக்கு மூக்க காணுமேனு பார்த்தாள், தலையில இருக்கான் மூக்கு மேல் நோக்கி நெல்லு மிஷனுக்கு புகை போக்கி மாதிரி. இந்த ராட்சசிகள் எல்லாம் தேவிய வந்து சூழ்ந்து கொண்டு, ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரட்சசாம். ராவணனை வந்து பஜி, தட்சிணம் தியாகசீலஞ்ச சர்வசிய பிரியதர்சனம், கண்ணுக்கு பார்க்க பார்க்க தகட்டாத ரூபம், வாரி வாரி கொடுப்பன் பரம சமர்த்தன் ராவணன பர்த்தாவாடே. ராகவம் கிருபணம் தீனம் தியக்த்வா ராவணமாஶ்ரய ராஜ்யாத் ப்ரஷ்டமசித்தார்த்தம் விக்ரமம் த்வமலிந்திதே. ராமன் ராஜ்யம் போனவன் ஏழே தீனன், அவனை விட்டுவிட்டு ராவணனை பஜினாளாம். இந்த சொல்லு தேவி கேட்டு சகிக்கலையா, தன் நாதனை நிந்திச்ச சொல்ல கேட்டு ரெண்டு கண்ணுனாலையும் ஜலத்தை கொட்டி பதினோரு பதிவர்த்தைகளுடைய பெயரை சொல்லி அந்த சாத்வியை போல நானும் உத்தியாக என் ராமனையே அண்டினவள்னு சொல்றாள். தீனோ வாராஜ்யஹீனோ வா யோமே பர்த்தாசமே குரு தம் நித்யமனுரக்தாஸ்மி யதா சூர்யம் சுவர்ஜலா யதா சசி மஹாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி
அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோஹிணி சசினம் யதா லோபா முத்ரா யதா கஸ்த்யம் சுகன்யாச்சவனம் யதா சாவித்ரீ சத்யவந்தஞ்ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ கேஷினீ சகலம் யதா ஐஷதம் தமயந்தீவ பைமீபதி மனூரதா தாஹமிக்ஷ்வாகுவரம் ராமம் பதிமனூரதா. என் பிரபு தீனனும் ராஜ்யஹீனனும் அவன்தான் எனக்கு பர்த்தா, அவன்தான் குரு, அவன்தான் தெய்வம் என்று 11 பதிவர்த்தர்களுடைய பெயரை சொன்னாளாம். எப்படி சுவர்ச்சலே சூரியனையே அண்டினவளோ, எப்படி இந்திராணி இந்திரனையே அண்டினவளோ, எப்படி அருந்ததி வசிஷ்டரையே அண்டினவளோ, ரோஹிணி சந்திரனையே அண்டினவளோ, சுகன்யே சவனரையே அண்டினவளோ, சாவித்ரி சத்யவானையே அண்டினவளோ, கேஷினி சகரனையே அண்டினவளோ, எப்படி கபிலரையே ஸ்ரீமதி அண்டினவளோ, எப்படி நளனையே தமயந்தி அண்டினவளோ, அது மாதிரி இக்ஷ்வாகு வரனான என் கோதண்ட பாணியான ஸ்ரீராமனையே நான் அண்டினவள்னு சொல்லி சொன்னாலாம். இப்பவே வேண்டுமானாலும் சாப்பிட்டு விடுங்கள் என்று சொன்னாள். ராட்சசிகள் எல்லாம் ஏதியவள் ரொம்ப பிடிவாதமா இருக்காள் என்று ஒடிய காலம் தூங்க ஆரம்பிச்சுட்டாள். அப்போ தேவி நமஸ்காரம் பண்ணினாளாம் ஞானிகளுக்கு. ஏன்னா தாப்யாம் ஹியே வியுஜந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம், வெறுப்பு விருப்பு ரெண்டும் இல்லாத மகான்கள் இருக்காளே, அப்படி நான் இருந்தா எனக்கு இந்த துக்கம் வந்திருக்குமா? ராமனிடத்துல பிரியம் வைக்க கொண்டுதானே இப்ப காணாத போது கண்ணு கண்ணீருமா கதறேன். ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்றேன், நமஸ்தேஷாம் மகாத்மனாம் நமஸ்கரிச்சாள் 26 சர்க்கத்திலே. உடனே 27 சர்க்க ஆரம்பத்திலே தூங்கிட்டு இருந்த த்ரிஜட்டே எழுந்திருந்து, ராட்சசி ஒரு சொப்னம் கண்டேன், மங்களமான சொப்னம். யான தந்தத்துல பண்ணின பல்லக்கிலே என் பிரபு ராமன் அங்கிருந்து வந்தாள். 1000 வம்சம் கட்டின பல்லக்கு, பிரபு வந்து உங்கள் கழுத்துல மாலை போட்டு உங்களை அழிச்சுண்டு அயோத்தியில போய் பட்டாபிஷிக்தாளாய் வழங்கினதாக கண்டேன்னு ஆரம்பிச்சு த்ரிஜட்டா சொப்ன விற்தாந்தம் ஆச்சரியமான சரித்திரம். ஞானிகளை நமஸ்கரிச்ச உடனே க்ஷேமம் வந்துட்டு தூங்குறாள். கஜதந்தமயீம் திவ்யாம் சிபிகாமந்தரிட்சகாம் யுக்தாம் ஹம்சசஹஸ்ரேண ஸ்வயமாஸ்தாய ராகவாஹ. இந்த மங்கள சமாச்சாரத்தை தேவி கேட்டு சந்தோஷப்பட்டாள். ராட்சசிகள்லாம் தூங்குறாள். தேவி நினைச்சாளாம், இன்னமே சுவாமி இங்க வரப்போறாள், வைகுண்டத்துல ஒரு கால் பகவான் கிடைப்பனோ என்னமோ, இந்த ஜென்மாவில கிடைப்பதாக தோணலையே என்று தீர்மானம் பண்ணி, சாராட்சசேந்திரஸ்ய வசோ நிஷம்ய தத்ராவணஸ்ய ப்ரியமப்ரியார்த்தா சிஹிதாவி தத்ராசயதா வனாந்த்ரே சிம்மாபிபன்னா கஜராஜகன்யா. ராவணனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்கி போட்டாளாம் தேவி. எப்படின்னாள், ஒரு பெரிய கஜேந்திரனுடைய கன்னிக்கே பெரிய சிம்மத்தை கண்டு கலங்குவது போல் கலங்கினாளாம், கதறினாளாம். அப்பொழுது தேவி என்ன சொன்னாள், நூனம் மமாங்கான் யசிராதனார்யா சஸ்திரைஷிதைஷ்சேச்சதி ராட்சசேந்திரா தஸ்மின்னாகச்சதி லோகநாதே அயோக்கியன் ராவணன் நிச்சயம் என்ன சித்திரவதை பண்ணிவிடுவன், 2 ஆன பிறகு கைய கால கட்டி மானபங்கம் பண்ணி ஒரு ஒரு அங்கமாய் கத்திரிப்பனே, எப்படி கர்ப்பத்துக்குள்ள மறிச்ச சிசுவை வைத்தியர்கள் சஸ்திரத்தினாலே ஒரு ஒரு அங்கமாக வெட்டி எடுப்பாளோ, அப்படி என்ன வெட்டி எடுப்பாளே. மகான்னவே நௌரிவ மூடவாதா.
ராமான்னு கத்தினாளாம், ஹே லட்சுமணான்னு கத்தினாளாம், ராமன பெத்த புண்ணியசாலினியான ஹே கௌசல்யன்னு கத்தினாளாம், சுமித்ரேன்னு கத்தினாளாம், என்ன பெத்த தாயான ஹே பூமிதேவி, அல்பபாகியா போட்டேனே, எம் பிரபுவோட எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் வாழப்போறேன்னு நினைச்சேனே, பெரிய சமுத்திரத்திலே டாலரை ஏத்தின்னு வர பெரிய கப்பல் முழுகுது போல நான் இப்படி முழுகிறேனே, லங்கையில ஷாக போறேனே, தன் சரீரத்தை தியாகம் பண்ணி போறதுங்கிற எண்ணத்துல இப்படி கத்திபிட்டு அலறினாளாம். என்ன அலறினாள்? என் ராமன தெய்வமா நம்பி ஒருவரும் கட்டதில்லையே, நான் கட்டு போயிட்டேனேன்னு கத்தினாளாம். அனன்யதைவத்வமியமஷ்டதம்மே பதிவிரதாத்வம் விபலம் மமேதம் கிருதம் கிருதக்னே ஸ்விவமானுஷாணாம் மோகோஹிதம் அஷ்டரிதோ மயாயம் ததைக பத்னீத்வமிதம் நிரர்த்தம் யாத்வாம் நபஷ்யாமி க்ருஷா விவன்னா அலறினாளாம். என் ராமனை தவிர எனக்கு வேறு தெய்வம் தெரியாது, அந்த தெய்வம் கைவிடாதே, என்னை கை விட்டுடுதே, இந்த பொறுமையோட இருந்தேனே, பூமியில படுத்தேனே, தர்மத்தை நம்பினேனே, நான் என் பிரபுவை அடையாமல் இப்படி ஜீவனை விடுறேனே, தர்மம் கைவிடாது கைவிடாதன பெரியோர்கள் சொன்னாலே என்ன தர்மம் கை விட்டுடுதே என்று அலறிபிட்டு தப்பி கூட சுவாமியை பத்தி தேவி சொன்னாலாம். என்ன சொன்னாள்? நான் காட்டுல காணாம போனதுக்காக ஹே ராமா, தாங்கள் 14 வருஷம் பிதிருவாக்கியம் காட்டில் இருப்பதாக சொன்னதே விட்டு விடமாட்டேள். பிதுர்நிதேசம் கிரமமாய் 14 வருஷம் காட்டில் இருப்பேள், அதற்கு பிறகு நான் காணாம போனதற்காக அயோத்தி போகாமல் இருக்க மாட்டேள் என்றால் பக்தாகிர கண்யனான பரதன் பஞ்சாக்னி மத்தியில் கண்ணும் கண்ணீருமாய் ராமா ராமான்னு அலறின் இருக்கிற பக்தனை நினைச்சுக்கிண்டு ஓடுவே, ஓடி போனவுடனே அங்க போனதும் பிதுர்நிதேசம் பரதன் சரணத்துல வந்து விழுந்து ஜடாசோதனம் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு இக்ஷ்வாகு பிரவர்த்திகள் ஏறும் திவ்ய சிம்மாசனத்துல வசிஷ்டாதிகளை கொண்டு தங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாள். அப்பொழுது 56 தேசத்து ராஜாக்களும் ராமனுக்கு காட்டுல பத்னி காணாம போயிட்டாள், நம்ம பெண்ணை கொடுப்போம் நம்ம பெண்ணை கொடுப்போம்னு எல்லா ராஜாக்களும் தங்கள் பெண்களை அழைத்து வந்திருப்பாள். நீ தாட்சண்யம் உள்ள தெய்வம், எந்த பொண்ணை பண்ணிக்கிறது, எதை வாண்டாம சொல்றதுன்னு அத்தனை ராஜ கன்னிகைகளையும் கல்யாணம் பண்ணிண்டு அயோத்தியில மங்களமா இருக்க போறேள், உங்களை நம்பின நான் லங்கையில ஷாரேனு கத்தினாளாம். அஹம் து ராமத்வயி ஜாத காமா சிரம் விநாசாய நிபத்த பாவா மோகம் சரித்வா தத போவ்ரதம் ச சக்ஷாமி திக்ஜீவிதம் அல்பபாக்யா. அல்பபாக்யா போட்டேனே, ஜீவன லங்கையில விடுறேனேன்னு கதறி யார் எனக்கு இங்க விஷம் கொடுப்பாள்? விஷம் கொடுத்தா ஒரு டிராப் வாங்கி சாப்பிட்டு விடுவேன், ஒரு கத்தி கொடுத்தால் கழுத்த போரிண்டு விடுவேன். விஷஸ்ய தாதா நஹிமே ஸ்தி கஷ்டிதி சஸ்த்ரஸ்ய வா வேஷ்மனி ராட்சஸஸ்ய உத்பத்ய வேண்யுத்க்ரதனேன சீக்ரம் அஹம் கமிஷ்யாமி யமஸ்ய மூலம். பெரிய பின்னல் கால் வரையிலும் தொங்குறது, அந்த பின்னலை சுருக்கா கழுத்துல விட்டுவோம்னு கழுத்துல சுற்றி கொண்டாளாம். உடனே ஒரு களையில கட்டிக்கணுமே அங்கிருந்து அந்த களையை போய் பிடிச்சான்னாள். எந்த களையே நாள் ஹனுமார் எந்த களையில இருக்காளோ சாகாம் கிரகித்வாத நகசிய தஸ்யான் நாள் ஹனுமார் இருக்கிற களையை போய் பிடிச்சாளாம். ஹனுமார் அங்க இருப்பது அவளுக்கு தெரியாது, நெல்ல காலம் வந்தா நெல்லிடத்துல கொண்டு விட்டுடுமான். நகோத்தமம் புஷ்பிதம் ஆசசாதா சிறந்த மரம் கிராள், ஹனுமார் அங்க அமர்ந்ததுனாலேயே சிறந்த விருட்சம் கிராள், பூத்த மரம் கிராள். என்ன அர்த்தம்? ராமனாகிற பெரிய மகாபலம் வருவதற்கு முன்பு ஹனுமாராகிற பூ பூத்த மரமாம், அங்க போயும் ஸ்ரீராமன தியானம் பண்ணினாலாம். தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்தயந்தியாஹ ராமானுஜம் ஸ்வஞ்ச குலம் சுபாங்யாஹ
शोकानि मित्रानि तदा बहूनि धैर्यार्जितानि प्रवराणि लोके प्रादुर्निमित्तानि तदा बभूः पुरापि सिद्धान्युपलक्षितानि. ராமனை தியானம் பண்ணினாள், லட்சுமணனை தியானம் பண்ணினாள், தங்கள் குலமான பிரம்மவித் குலத்தை தியானம் பண்ணினாள். உடனே மங்கள சகுனங்கள்லாம் உண்டாச்சாம் தேவிக்கு. அந்த சகுனம் முன்பு சிவதனுசை ஒருவரும் ஆகர்ஷணம் பண்ண முடியாத காலத்தில் அந்த சகுனம் உண்டாகி சுவாமி லட்சுமணனுடன் விஸ்வாமித்தருடன் வந்தாளாம். அப்படிப்பட்ட சகுனம் உண்டாச்சுன்னு அந்த சகுனம் உண்டான சர்க்கத்தை தனியா ஒரு சர்க்கம் எழுதினாள். அப்பவும் தேவி என்ன நினைச்சாளாம், அடுத்த ஜென்மாவிலே ராமலாபத்தை இந்த சகுனம் சூச்சிப்பிக்கிறதும் நினைச்சாளாம். களையில கட்டிக்கிறாள், சுலுக்கே ஹனுமார் இத்தனையும் பார்த்துட்டு இருந்தாள். என்ன பண்றதுன்னு புரியல. குரங்கா போய் பேசுறதா, மனுஷனா போய் பேசுறதா, ராட்சச பாஷையில பேசுறதா, எப்படி பேசினாலும் அன்னைக்கு சன்னியாசி வேஷம் பூண்ட ராவணன் நினைப்பளே என்றெல்லாம் கவலைப்பட்டார். அல்லது ராமனிடத்துல போய் கண்டேன் சீதையன்னு சொல்லிவிடுவோமான்னாள். அதுக்கு மேல யோசிச்சாள், பார்த்தையே என்ன பண்ணிட்டு இருக்காள்னு கேட்டா, நாம் வரபோதே சுலுக்கெல்லாம் விட்டு நுட்டாள் அநேகமாகனு சொன்னா, அது நன்னா இருக்காது. அதற்காக என்ன பண்ணினாள், இந்த சமயத்துல நம்ம உருவத்தை கண்டா பயப்படுவள், பெரிய பரமாபத்திலிருந்து தேவியை ரட்சிக்கணும், தேவி ஜீவனை விட்டா ராமன் லட்சுமணன் சுக்ரீவன் அயோத்தி எல்லாம் அழிஞ்சு போடும், தேவியை ரட்சிச்சா ராமன் லட்சுமணன் கிஷ்கிந்தே அயோத்தி ஜகத்துக்கெல்லாம் மங்களம் உண்டாகும், தேவியை ரட்சிப்பதற்கு எது மார்க்கம்னு பார்த்தாள். ஸ்ரீமத் ராமாயணம் தான், ராமச்சரித்திரம் தான் மரண பயத்தை போக்கும், சர்வ துக்கத்தையும் நீக்கும்னு ராமச்சரித்திரத்தை நுனி களையிலிருந்து ஹனுமார் சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம். ஆசீத் தசரதோ ராஜா ரத குஞ்சரவாஜிமானே புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராசீன் மகாயசாஹ ராஜர்ஷீணாம் குணஸ்ரேஷ்டஹ தபசாச்சர்ஷிபிஸ் சமஹ சக்கரவர்த்தி குலே ஜாதஹ புரந்தர சமோபலே அஹிம்சாரதிரக்ஷுத்ரஹ க்ருணீஹி சத்யபராக்ரமஹ முக்ஷ்சேட்வாகுவம்சஸ்ய லக்ஷ்மீவான் லக்ஷ்மிவர்தனஹ பார்த்திவௌயஞ்சனைர்யுக்தஹ பிருதுஸ்ரீ பார்த்திவர்ஷபஹ பிருத்திவ்யாம் சதுரந்தாயாம் விஸ்ருதா சுபதசுகீ தஸ்ய புத்ர ப்ரியோஜ்யேஷ்டஹ தாராதிபநிபாலனஹ ராமோ நாம விசேஷஜ்ஞஹ சரயு தீரத்திலே அயோத்தின் நகரம், தசரதன் ராஜா, புண்ணியசீலன், ருஜு புத்தி, சத்திய பிரதிஜன், சதுரங்க சைன்யம், அக்னிஷ்டோமாதி, மகா யஜ்ஞம் பண்ணினவன், ரிஷி துல்யன், அப்பிரமேயமான பலம், அப்படிப்பட்ட பிரபுனுடைய மூத்த புத்திரன் ஸ்ரீராமன் பிதவாக்கியத்துக்காக பக்தனான லட்சுமணனுடன் சாத்வியான சீதையுடன் காட்டுக்கு வந்தாள். வந்த இடத்திலே பஞ்சவட்டியிலே ராட்சசாலே நிகிரகம் பண்ணினாள். அந்த கோபத்தினாலே ராவணன் மாரீச சகாயத்தாலே தேவியே அபகரிச்சான். சுவாமி தேவியே தேடிக்கிண்டு வரும்பொழுது தீனனான சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கொண்டு துஷ்டனான வாலியை வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு அபிஷேகம் பண்ணினாள். சுக்ரீவனாலே பிரேஷித்தாளான கோடி கோடி வானரங்கள் திக்கு விதுக்கில் தேட லங்கா நகரத்தில் தேவி இருப்பதை சம்பாதி சொன்னதை கேட்டு வாயு புத்திரனான அஞ்சனா பாக்கியமான அஞ்சனேயனான லங்கா நகரம் வந்தேன், தேவியை கண்டேன், வந்துடுத்து மங்களம் சொன்னாளாம். உடனே தேவி களைய விட்டாள், சுலுக்கா அவுத்துண்டாள், பத்து திக்கையும் பார்த்தாள். ஆஹாஹா, லங்கையிலே ராமச்சரித்திரத்தை யாரு வந்து வர்ணிக்கிறாள், இது ஆச்சரியமா இருக்கே என்று நிமிந்து பார்த்தா தேஜோமயமாய் ஹனுமார் ஜொலிக்கிறார். கீழே புனிஞ்சண்டு ஒரு கால் சொப்னமா இருக்குமோனு தேவி, சொப்னோமயாயம் விக்ருதோத்யதிஷ்டா
शाखामृगशास्त्रगणेन्निषिद्धः स्वस्त्यस्तु रामाय धनत्वणाय तथा विदुम्मे जनकस्य राज्ञः स्वप्नोऽभिनायम् नहि मेऽस्ति निद्रा शोकेन दुःखेन च पीडितायाः सुखम् हि मे नास्ति यतोऽस्मि हीना तेनेन्दुपूर्णप्रतिमाननेन रामेधि रामेधि सदैव बुद्ध्या विचिञ्च वाचा ब्रुवतीतमेव तस्यानुरूपाम् च कथाम् तमर्थम् एवम् प्रपश्यामि तथा शृणोमि स्वप्नतले குரங்க பார்த்துட்டேனே எல்லா ரிஷிகளும் குரங்க பார்க்கப்படாது கெடுதல்னு சொல்லியிருக்காளே என் பிரபுக்கு அதனால கஷ்டம் வரப்படாது க்ஷேமம் உண்டாகணும் லட்சுமணனுக்கு க்ஷேமம் உண்டாகணும் நான் கண்ட ஸ்வப்னத்தினாலே எங்க பிறந்த வீட்டுக்கு கஷ்டம் வரப்படாதுன்னு சொல்லிவிட்டு இது ஸ்வப்னம் அல்ல தூக்கம் இருந்தால்னா ஸ்வப்னம் வரும் சுகம் இருந்தால்னா தூக்கம் வரும் என் பிரபு விட்டு பிரிஞ்ச பிறகு எனக்கு சுகம் அது தூக்கம் அது ஸ்வப்னம் அது இது என்னவென்றால் ராமா ராமா ராமான்னு ராமநாமாவே வர்மனா அலறுவதனாலே என் பிரபு வருவது போலையும் யாரோ பக்தாள் ராமச்சரித்திரம் சொல்வது போலும் எனக்கு தோணுகிறது ராமேதி ராமேதி சதைவ புத்தியா விசிந்திய வாச்சா புருவதி தமேவா ராமநாமாவே ஜபிக்கிற போது என் பிரபுவே நீலமேக சியாமளனாய் கோமலனாய் கோதண்ட பாணியாய் மங்கள கட்டாட்சனாய் திவ்ய சரணத்தோடு மங்கள விக்கிரகனாய் பார்க்கிறேனோல்லையோ அந்த பிரபு நேர வருவது போலவும் அவன் சரித்திரத்தை பக்தால் சொல்லுவது போலவும் தோணுகிறதுன்னு இப்படி தீர்மானம் பண்ணினாள். உடனே பிரகஸ்பதி முதலிய தெய்வங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அண்ணா நேர ராமாயணம் தெரியுறதே சொல்றது அந்த பிரபு சொன்னதெல்லாம் சத்தியமா இருக்கணும்னு சொன்னாள். ஹனுமார் கீழறங்கி கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி அம்மா நீங்கள் ஆறு பரமேஸ்வரன் விட்டு விரிஞ்ச பார்வதியா அல்லது நாக கன்னிகையா எட்ச கன்னிகையா அல்லது அருந்ததியா அல்லது சீதையாக இருந்தால் உங்களுக்கு வந்துருத்து க்ஷேமம்னு சொன்னாளாம். உடனே நீ யாருன்னு கேட்டாள். நான் ராமதாசன் சுக்ரீவனுடைய தூதன்னு சொல்லி சொன்னாளாம். கிட்ட வர வர தேவிக்கு மறுபடியும் சந்தேகம் உண்டாகி அன்னைக்கு சன்னியாசியாக வந்த ராவணன் தான் நீ நுட்டாள் சயவாயம்பி ராவணஹான் நுட்டாள். உடனே அந்தண்ண திரும்பிண்டு விட்டாள். திரும்பிண்ட தலைய தன்னை பார்க்க முடியா ஹனுமார் பண்ணினாளாம். என்ன சொன்னான் தான் ராவணன் இல்லேன்னு சொல்லலே சப்தத்தாலே அந்த திரும்பிண்டவளை என்ன திரும்பியா பண்ணாளாம். என்ன சொன்னான் அம்மா என் பிரபு எப்படி இருப்பாள் தெரியுமா ஆதித்யைவ தேஜஸ்வி லோககாந்த சசி யதா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவோ வைஷ்ரவணோ யதா சூரியன போல தேஜஸ்வி அம்மா என் பிரபு நாளாம் சூரியனாவது நடுப்பகல்ல பார்த்தா கண் கூசும் லோககாந்த சசியதா குளிர்ந்த சந்திரன போல எம்மாயம் பிரபு என்னமோ ராவணன் ராவணன் பயப்படுறேளே ராவணன் இந்த ஊருக்கு ராஜா என் பிரபு ராமன் எந்த ஊருக்கெல்லாம் ராஜா தெரியுமா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவோ வைஷ்ரவணோ யதா அம்மா பராக்கிரமத்துல விஷ்ணு அம்மாவன் என் பிரபுனுடைய பெருமை என்ன தெரியுமான்னு சுவாமியை பத்தி பாதி ஸ்லோகம் ஹனுமார் தேவிட்ட சொல்றாள். அதை கேட்டதே தேவிக்கு ராமனுடைய கழுத்துல கொண்டு போய் புஷ்பஹாரத்தை போடணும்னு தோண முடியா சொல்லிவிட்டாளாம். என்ன நாள் ரூபவான் சுபக ஸ்ரீமானே கந்தர்பைவ மூர்த்திமானே என் பிரபுக்கு அழகு சுற்றுதம்மா சௌபாகியம் நிறைஞ்சிருக்கம்மா மன்மசனே நேர உருவம் எடுத்து வந்த தெய்வம்மான்னு சொன்னாளாம். அப்படி சொன்னாளாம். அசட்டு தூதனா இருந்தா அம்மா உங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு அவருக்கு நித்தியம் மரோஜரம் வருது காண்ட்ராக்ட் வந்துடுது அவருக்கு பிளட் பிரஷர் வந்துடுது அவரால் இனிமே ஒன்றும் பண்ண முடியல என்று சொல்லிவிடுவான். உடனே தேவிக்கு என்ன தோணும் இஞ்சியே ஜீவன் விட்டுள்ளாம்னு தோணி போயிடும். அப்படி சொல்லாம ரூபவான் சுபக ஸ்ரீமான் கந்தர்ப்பையோ மூர்த்திமான் இப்படி சொன்னாளாம். உடனே தேவி பார்த்து என்னப்பனே மறுபடியும் ராமாயணம் சொல்லுன்னாளாம். அம்மா இத்தனை நாள் சொன்னேனே போராதான் நாளாம் பிரியா ராமகதாகிமே ராமகதையில எனக்கு ரொம்ப பிரியம் தானிபூய சமாச்சுவ நமாம் சோக சமாவிஷே மறுபடியும் சொல்லுங்கோ சோகம் திரும்பி எனக்கு வராமல் இருக்கும் சொல்லணும் நாளாம். அப்ப ஹனுமார் அம்மா சொல்றேன் எனக்கு ஒரு பாக்கியம் என் பிரபுவோட கூட பல வருஷம் பக்கத்துல இருந்து அவனுடைய கல்யாண குணகணங்களை அனுபவிச்ச நீங்கள்
என்ன ராமாயணம் சொல்ல சொல்லி கேக்குறேன்னு நேளே, அது நான் பண்ணின பாக்கியம். எங்கேயாவது அரசுக்கு நடத்துல போய் ராமாயணம் சொல்லி அவன் நாழியாச்சே நாழியாச்சேன்னு கவலைப்பட்டு அங்க போய் மாட்டிக்காமே உங்களிடத்துல சொல்ல முடியாத பாக்கியம் கிடைச்சதே. ஜானந்தி பத திஷ்டமான் வைதேகி பரிபிரச்சசி சொல்லிவிட்டு ராமா கமல பத்ராட்ச சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே தேஜசாதித்ய சங்காஷ க்ஷமயா பிருத்திவீ சமஹ ப்ரஹஸ்பதி சமோ புத்யா யசசா வாசவோபமஹ. மாயன் பிரபு சந்தாமரக்கண்ணனா கம்ராமன் நாளாம், சர்வ பிராணிகளுக்கும் மனோகரமான மூர்த்தி நாளாம், நல்ல திவ்ய ரூபமம்மா, அபாரமான தாட்சிணியம் உள்ள தெய்வம் நாளாம், இதெல்லாம் அவன் பிறக்கிற போதே கூட வந்த குணம் நாளாம், இப்படி மூத்தர் உலகத்துல கிடையாதோன்னு கேட்டாளாம். ஜனகாத்மஜே நாளாம், ஜனகனுடைய பெண்ணான தாங்கள் ஒருத்தி என் பிரபு ஒருத்தன் சொன்னாளாம். தேஜஸ்ல சூரியன், காந்தியில சந்திரன், பொறுமேல பூமி, புத்தியில பிரகஸ்பதி, ரூபத்துல மன்மதன், பராக்கிரமத்துல விஷ்ணு, கொடையில குபேரன், எம் பிரபு கீடான தெய்வமே இல்லையம்மா. பக்கத்துல ஒரு பக்தன் இருக்கிறான் லட்சுமணன், ரெண்டு மூர்த்தியுமாய் தீனனான சுக்ரீவன் வந்து சக்கியம் பண்ணின்றாள். சுக்ரீவன் தாங்கள் ராவணன் தூக்கி போகும்பொழுது விரிஞ்ச ஆபரண ஜாலங்களை ராமனிடத்தில் கொடுத்தாள். அத சுவாமி வாங்கி மார்போட மார்பாக அணைஞ்சுகிண்டு கண்ணும் கண்ணீருமா கதறி பூமியில விழுந்துட்டாள். பிறகு நாங்கள்லாம் பிரஜையை உண்டு பண்ணி சமாதானத்தை உண்டு பண்ணினோம் என்றெல்லாம் சொன்னாளாம். இத கேட்ட பிறகுதான் தேவிக்கு என்ன உபபன்னை அபிஜானை தூதம் தம் அவகச்சதி. ராவணனா இருந்தா தேவி இந்த ஆபரணத்தை தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது. வாஸ்தவமா ராமதூதன்னு தீர்மானம் பண்ணி சந்தோஷப்பட்டாள். உடனே ஹனுமார் என்ன பண்ணினாள், தலப்புல முடிஞ்சிட்டு இருந்த ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை எடுத்து தேவி நடத்துல நோட்டினாளாம். பூயேவ மகாதேஜ அப்ரவீத் பிரஷிதம் வாக்கியம் சீதா பிரத்யய கரணாத் வானரோஹம் மஹாபாகே தூதோ ராமஸ்ய தீமதஹ ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவ்யங்குளீயகம் பிரத்யயார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா சமாஸ்வசிஹி பத்ரந்தே க்ஷீண துக்க பலாஹ்யசி க்ரிஹீத்வா ப்ரேக்ஷமாணஸா பர்த்ருக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்ப்ராப்தா ஜானகி முதிதா பவதி. மறுபடியும் ஹனுமார், அம்மா நான் வானனந்தான், நீங்க மகாபாகியசாலினி, உலகங்கள்லாம் ராமன தியானம் பண்றது, அந்த பிரபு உங்களை ஸ்மரிச்சுட்டு இருக்காளே, என் பிரபு என் கையிலே ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை கொடுத்தாளே மகாத்மா அம்மாவன், இத பாருங்கள், உங்களை பிடிச்ச துக்கங்கள்லாம் இன்றோட நிவர்த்தி ஆகிவிட்டதுன்னு நீட்டினாளாம். தேவி ராமனே வந்துட்டதாக நினைச்சு ஹனுமாருடைய கையில் இருந்த அங்குலீகத்தை எடுத்து மார்போட மார்பாக அணைஞ்சண்டு ஆனந்த கண்ணீரை கொட்டி ஹனுமாரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணினாளாம். விக்ராந்தஸ்த்வம் சமர்த்தஸ்த்வம் பிராஜ்ஞஸ்த்வம் வானரோத்தம ஏனேதம் ராட்சசபதம் த்வயைகேன ப்ரதர்ஷிதம். நீதான் பராக்கிரமசாலி, நீதான் புத்திமான், நீதான் காரியத்தை திறமையுடன் நடத்துறவன், ஒருவனாக இந்த லங்கைக்கு வந்தையே என்றெல்லாம் சொல்லிவிட்டு என் பிரபு தேவதைகளை பூஜை பண்றாளா, தேவதா பிரசாதத்தை எதிர்பார்க்கிறாளா, எங்கிட்ட இருந்த ஸ்நேகம் என் பிரபுக்கு குறையாமல் இருக்கா, புருஷ காரியத்தையும் தெய்வத்தை ஆராதிப்பதையும் சுவாமி நிறுத்தாமல் புருஷ பிரயத்தனம் தேவதா ஆராதனம் இந்த ரெண்டையும் செஞ்சுட்டு வராளான்னு கேட்டுவிட்டு என் பிரபு அரமணையில நான் நடந்தா என் கால் சவக்கும் வலிக்கும் சொன்ன பிரபு தண்டகாரண்யத்துக்கு அழிச்சுன்னு வந்து என் காலில் முள்ளு குத்தி
ரத்தம் வரபோது சீதே ரத்தம் வந்தா வரட்டும் தர்மம் இருக்குன்னு சொன்னாலே தர்மம் அத்தனை பெரிசான்னு காட்டாளாம். தர்மாபதேசாதி தியஜதச்சராஜ்யம் மாஞ்சாப்யரண்யம் நயத பதாதிம் நாசீத்யதாயஸ்ய நபி நசோகஹ கச்சித் சதைவியம் ஹிருதய கரோதி. தர்மம் பெரிசுன்னு சொன்னாலே அந்த பிரபு இப்ப நான் காணாம போன போதும் தர்மம் பெரிசுன்னு தர்மத்தை விடாமல் இருக்காளான்னு காட்டாளாம். இதுக்கு ஹனுமார் என்ன பதில் சொல்றது, என் நினப்பு இருக்கான்னு கேட்கிறாள். கச்சின்ன விகத ஸ்னேகா பிரவாசான்மயி ராகவஹான்னு கேட்டிருக்காள். உங்களிடத்துல ஸ்னேகம் இருக்குன்னு சொன்னா பதில் ஆகாது. அம்மா, நான் சுக்ரீவன் லட்சுணன் எல்லோருமாய் பிரதிதினம் காய் கழங்குகளை பக்குவம் பண்ணி என் பிரபுட்ட காலையில 8 மணிக்கு கொண்டு போய் வச்சா சாயங்காலம் 5 மணிக்கு எங்க நிர்பந்தம் தாங்காமல் சுவாமி ஆகாரம் பண்றாள் நாளா. வன்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தமஸ்நாதி பஞ்சமம் நைவதம் சாந்தமசகானே அம்மா, காட்டு ஈக்கள் மேலமைச்சு கடிச்சு ரத்தம் வரும்படியா பண்றது, காட்டு குசுக்கள்லாம் சுவாமி மீது வந்து உட்காருகிறது, காட்டு பாம்பெல்லாம் மேல விழுறது, தேள் விழுறது, சுவாமி விரட்டல்லேம்மா, என்ன காரணம் தெரியுமா? தொத்கதேன அந்தராத்மன, உங்களிடத்திலேயே அவன் மனது இருக்கு. பலத்தையோ புஷ்பத்தையோ கண்டதே ஹா பிரியேன்னு கத்தனாள். சுவாமிக்கு நிதிரையே வருவதில்லை. நெல்ல நிஷியிலே சொற்பம் அசந்து நித்ர பண்ணினால் உடனே சொப்பனம் சீதேதி மதுராம் மாணீம் யாகரன் பிரதிபுத்தியதே ஹா சீதேன்னு தேன் ஒழுகும் சொல்ல சொல்லிண்டு சுவாமி திடீர்னு விழித்துக் கொள்றாள். சதேவி நித்யம் பரிதவ்யமான தபிக்கிறாளம்மா, உங்களை நினைச்சு நினைச்சு உங்களை வந்து கட்டாயம் அடைஞ்சு விட போறாள், நீங்க சந்தேகப்பட வேண்டாம் என்று சொன்னாள். உடனே தேவி கண்ணால் ஜலம் விட்டாள். இப்பவே நான் தோளில் தூக்கி கொண்டு போய் ராமநாதத்தில் ஒப்பிச்சுப்படுறேன்னாள். நான் பரபுருஷனை ஸ்பர்சிக்க மாட்டேன்னு சொன்னாள். உடனே ராமனுக்கு சமாச்சாரங்கள் சொல்லுங்கள்னு கேட்டாள். காகாசுர விற்த்தாந்தத்தை சொன்னாள். காகாசுரன் ஸ்தனத்தை கடிச்ச கதையை சொல்லி அந்த காகாசுரனே, சுவாமி பிரம்மாஸ்திரத்தை கர்ப்பத்தில் மந்திரிச்சு போட அந்த அஸ்திரம் விரட்டி த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதா 3 லோகமும் சித்தி ரட்சகால் இல்லாமல் என் பிரபுவே வந்து சரணமாக அடைஞ்சான் காகாசுரன், சுவாமி ரட்சிச்சாள்னு ஸ்தனத்தை குத்தின கதை ரகசியம்னு இந்த கதையை சொல்லி அனுப்பிச்சாள் சீத ஹனுமாரிடத்திலே. உடனே சுவாமிக்கு வாச்சிக்கமா சமாச்சாரம் சொன்னாளாம். 1 ஸ்லோகம் சுவாமிக்கு சொல்லி 8.5 ஸ்லோகம் லட்சுமணனுக்கு சொன்னாளாம். கௌசல்யாலோக பர்த்தாரம் சுஹுதேயம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிருச்ச உலகங்கள்லாம் நன்னா இருக்கணும்னு விசாலமான மனமுடைய எங்க அம்மா கௌசல்ய பெத்தாளே ஒரு பாக்யம், அந்த தெய்வத்தினிடத்துல எனக்காக ஒரு நமஸ்காரம் பண்ணி க்ஷேமம் விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு 8.5 ஸ்லோகம் மகாபாகவதனான லட்சுமணனுக்கு சொன்னாலாம். அந்த பிரபு தபிச்ச தாபந்தான் இத்தனை கஷ்டம் தனக்கு வந்துடுத்துன்னு. அனுப்ரௌரஜிதோ ராமம் சுமித்ராயேன சுப்ரஜா. புஷ்பத்தை விட்டு சந்தனத்தை விட்டு சுகத்தை விட்டு பத்னியை விட்டு ராஜ்யத்தை விட்டு அரமணையை விட்டு தாயை விட்டு தகப்பனை விட்டு என் பிரபுவே கதின்னு ஒரு பக்தன் வந்தானே லட்சுமணன், அந்த பிரபுட்ட போய் நான் க்ஷேமம் விசாரிக்க சொன்னேன்னு சொல்லணும்னு சொல்லிவிட்டு காகாசுர விற்த்தாந்த கதை சொன்னா போறாது, சுவாமிக்கு நம்பிக்கை வராது,
ஏன்னா மூணு லோகமும் சந்திச்சிருச்ச கதை இது. ஹனுமாருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. ஒரு கால் சீதையை பார்க்காம கூட சொல்லியிருக்கலாம்னு ராமனுக்கு சந்தேகம் வரலாம். அதற்காக திவ்ய சூடாமணி தான் தரிச்ச சூடாமணி எடுத்து ஹனுமார் கையில ராமனுக்கு அடையாளமாக கொண்டு போய் கொடுன்னு கொடுத்தாள். அதுவும் போராதுன்னு தோணித்தது. ஏனென்றால் தேவி எரிஞ்ச ஆபரண முடிச்சுக்குள்ள இந்த சூடாமணியும் இருந்து ஹனுமார் ஒரு கால் எடுப்புல வச்சுக்கிண்டு ராமன் நம்ம ஊர்ல அழாமல் இருக்கட்டும்னு கொண்டு கொடுத்ததாக கூட சுவாமிக்கு சந்தேகம் வரலாம். அதற்காக தனக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு கதை அது. வால்மீகிக்கு ஞானிக்கு மட்டும் ஞான திருஷ்டியினாலே அறியக்கூடிய கதை அதை சொன்னாலாம். சுவாமி பொற்றுட்ட கதை ஏகாந்தத்துல சித்திரக்கூட்டத்திலே அந்த கதையை சொல்லி ஹனுமார் அதை கேட்டு ஆனந்தப்பட்டு நமஸ்காரம் பண்ணி அங்கிருந்து பரப்பிட்டாள். பரப்புற போது தேவி இங்க என்னவா என் பிரபு எல்லாம் இங்க வருவாள், வானரங்கள்லாம் வரும்னு கேட்டாள். அதுக்கு ஹனுமார் பதில் சொன்னாலாம், அந்த வானர வெள்ளத்துல நான் தான் ரொம்ப மட்டமான குரங்குன்னு சொல்லிண்டாளாம் தேவி. நடத்திலே தேவி என்னமோ பெரிய பெரிய குரங்கெல்லாம் அங்க இருக்குன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள். இப்படி தேவிக்கு பரமானந்தத்தை கொடுத்து உடனே ராவணனை போய் நேர பார்த்து அவனுக்கு பரமோபதேசங்கள்லாம் செய்துவிட்டு பரம மங்களமாய் தேவியை நமஸ்காரம் பண்ணி இக்கரைக்கு ஹனுமார் வந்து ஜாம்பவாதிகளுக்கெல்லாம் தேவியினுடைய பாதிவர்த்தியத்தன் மகிமையை சொல்லி கண்டேன் சீதையை கண்டேன் சீதையன்னு கர்ஜிச்சு மதுவனத்துல புகுந்து சர்வ வானரங்களோட சுவாமியினுடைய சன்னிதியில போய் ஹனுமார் கண்டேன் சீதையன்னு சொல்லி ராமச்சரித்திரம் சொல்லி தேவியை ரட்சிச்சேன், ஜீவன் விடாம செய்தேன், கண்ணும் கண்ணீருமாக தேவி நான் ஊருக்கு புறப்படும் பொழுது திவ்ய சூடாமணியை தங்கடத்துல கொடுக்க முடியா கொடுத்தாள்னு ராமனிடத்துல சூடாமணியை கொடுத்து தேவி தாபத்தை அடைஞ்ச தேவியை பார்த்து நான் சமாதானம் பண்ணினேன்னு சுந்தரகாண்டம் முடிவுக்கு முதல் ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகம் தேவிக்கு சொன்னேன்கிறாள். அது ஹனுமாருக்கு பரமானந்தத்தை ராமனுக்கு பரமானந்தத்தை கொடுக்குற ஸ்லோகமாக அமைஞ்சிடுது. என்ன சொன்னேன் தேவிக்கு என்னாள், அம்மா நீங்க இனிமே தாபப்படப்படாது. நிவத்தவனவாசஞ்சமரிந்தமன் அபிஷிக்தமயோத்யாயாம் க்ஷிப்ரம் ரக்ஷசி ராகவம். வனவாசம் பூர்த்தியாய் என் பிரபு ராமனும் நீங்களும் சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உத்தருக்கு உத்தர பாத்துக்கு போறேன்னு சொன்னேன்னு சொன்னார். சுவாமிக்கு என்னமோ தன்னையும் சீத்தையும் உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணா போல ஆயிடுத்து. தேவிக்கு ராமச்சரித்திரம் சொல்லி அவளை ரட்சிக்கப்பட்டேன்னு ஹனுமார் சுந்தரகாண்டத்தை முடிச்சாள். சுவாமி ஓடி வந்து ஹனுமார கட்டிக்கிண்டு என்னப்பனே அஹஞ்ச ரகுவம்சஷ்ச லட்சுணஷ்ச மகாபல வைதேஹ்யாதர்ஷனேனாத்ய தர்மத பரிரட்சிதா சீதையை கண்டேன்னு நீ சொன்னதுனாலே என்னையும் ரகுவம்சத்தையும் லட்சுணனையும் ரட்சிச்சேன்னு ஆலிங்கனம் பண்ணிண்டு பரமானுகிரகம் பண்ணின மகாபாவனமான சுந்தரகாண்ட சரித்திரம் சகல மங்களத்தையும் கொடுக்கும். ஐகிதி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினாவினி நந்தினுதே கிரிவர விஞ்சயிரோதினி வாசினி விஷ்ணுவிலாசினி நீர்ணுதே பகவதிஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகவர்த்தினி சைலசுதே ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ அஞ்சனேயஸ்வாமினஹ.